வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். எங்களோட சேனல் கம்பேர் ஒப்பிட்டு உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல்லட்டுக்கோ பிரிட்ஜ். ஸோ இது நான் ஒழுங்காக ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி இப்போ ஏன் நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சொலுடேக்காங்கிற ஆற்றின் மேலே கட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னா, ஹொண்டுராஸ்ங்கிற ஒரு நாட்டில், இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, அதாவது மத்திய அமெரிக்கா தேசத்தில் இந்த நாடு இருக்குது. இந்த பிரிட்ஜோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 484 மீட்டர். ஸோ அதிகமாக வெள்ளங்களும் புயல்களும் வர ஏரியாவில் இந்த ஹொண்டுராஸ்ங்கிற கண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 1996 இந்த பிரிட்ஜை வந்து அந்த சொலுட்டா ஆற்றின் மேலே கட்ட முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித வானிலையும் சமாளிக்கத்தக்கதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கட்டுறதுக்கு ஜப்பானில் இருக்க ஒரு கம்பெனி கிட்ட ஒப்படைச்சாங்க. கம்பெனி வந்து பர்ஃபெக்டா கட்டியும் முடிச்சாங்க. 1998 இந்த பிரிட்ஜை வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. 2 வருஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மாடர்ன் டே மார்வலா இருந்தது அந்த ஹொண்டுராஸ் மக்களுக்கு. ஏன்னா அந்த மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அது வந்து பார்க்க வந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு நின்னாங்க. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டும் வந்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பெருமையும் பட்டாங்க. அதே வருஷத்துல அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா மிச்சுங்கிற ஒரு பெரிய பெரும் புயல் வந்து அந்த நாட்டை தாக்குச்சு. 4 நாட்கள் இல்ல, 75 இன்ச் மழை பெஞ்சது. அதாவது சென்டிமீட்டர் இல்லைங்க, 75 இன்ச் அளவுக்கு அந்த நாட்டில் மழை பெஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் 6 மாசம் பெய்ய வேண்டிய மழையை 4 நாளில் கொட்டி தீர்த்துருச்சு. சொலுடேக்கா ரிவர் வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. 7000 மக்கள் இறந்துருந்தாங்க. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பிரிட்ஜும் வந்து சேதமடைஞ்சிருந்தது. ஆனால் அதிசயமாக இந்த பர்டிகுலர் சொலுடேக்கா பிரிட்ஜ் மட்டும் அப்படியே மழை மாதிரி அசையாமல் இருந்தது. அப்படியே இந்த பிரிட்ஜை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பிரிட்ஜுக்கு கனெக்ட் ஆகிற 2 சைடு கனெக்ட் ஆகிற ரோட்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதோட ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு வந்து இப்போ அந்த பிரிட்ஜுக்கு கீழே போகாமல் இந்த பெரு வெள்ளத்தில் அது போகிற டைரக்ஷனே மாற்றி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. பாலம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிறதுக்காக கட்டப்பட்டது. பெரும் புயல் வெள்ளத்தை எல்லாம் சமாளிச்சது. ஆனால் அந்த பாலம் வந்து இப்போ எதுக்குமே யூஸ் ஆகாமல் சும்மா இருக்கு. அந்த பாலத்துக்கு கீழே அந்த ஆறு ஓடாம அந்த ஆறு வந்து இப்ப பக்கத்துல அந்த பர்டிகுலர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இது நடந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு நல்ல படிப்பினை வந்து இந்த பிரிட்ஜ் மூலமா நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு. உலகம் பாத்தீங்கன்னா மிக வேகமா வந்து பெரிய மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்டா இந்த உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சொலுடேக்கா பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய கேரியர், அதாவது நம்ம செய்யற தொழில் அல்லது நம்ம செய்யற பிசினஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பாரிசனா எடுத்துக்கலாம், நல்ல ஒரு உருவகமா எடுத்துக்கலாம். ஸோ நாம இந்த மாறிவரும் உலகத்துக்கு ஏத்தவாறு நாம நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ உங்க கேரியர்ல ஒரு ட்ரைனிங் மூலமா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த துறையே வந்து காலாவதியா இருக்கும், அதாவது வந்து ரிடன்டன்ட் ஆயிருக்கும். அந்த துறை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க இருக்கிற டெக்னாலஜி வந்து அவுடேட்டட் ஆயிருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருப்பீங்க. அந்த பிசினஸ்க்கு தேவையான எக்ஸ்பான்ஷன்ஸ், அதாவது நீங்க புது பிரான்ச்சஸ் போடலாம், உங்களோட ஆஃபீஸஸை நீங்க வந்து புதுசாக ரீமாடல் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆஃபீஸஸ், அதாவது வந்து மக்கள் ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்யறதே வந்து இப்போ கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இருக்கிற பெரிய சவால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற கிடையாது. இல்லது நம்மளோட சர்வீஸோ பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நீடிச்சு நினைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம தயார் பண்ணுறோம். ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து எப்பொழுதுமே வந்து மாற்றத்துக்கு ஈடுகொடுக்கத்தக்கதாக இருக்கணும்னு சொல்லி இனிமேட்டு நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்யணும். எப்பவுமே சொல்லுவாங்க பில்ட் டு லாஸ்ட். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பில்ட் டு அடாப்ட். நீங்கள் இந்த சொலுடேக்கா பிரிட்ஜை ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களோட ஆஃபீஸ்லோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் மாட்டி வைங்க. ஸோ அது வந்து உங்களை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஒரு தொழிலையோ உங்களை பண்ண அது வந்து உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி ஆறுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு சூப்பர் பிரிட்ஜ். ஆனால் அந்த பிரிட்ஜினால எந்த யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்க வந்து சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ்க்கு தக்கதாக நீங்க உங்க பிசினஸையும் உங்களுடைய கேரியரும் நீங்க வடிவமைச்சு கொள்ளுங்க. அப்பதான் மாறி
அறிவு வரும் உலகத்துல நம்மளால ஈடுகொடுத்து நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.